ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போது இந்த பந்துக்கும் ஃப்ளைட் பறப்பதற்கும் காரணமான பெர்னோலியன் குவாண்டம் எஃபெக்ட் பற்றின சயின்ஸ் கான்செப்டையும் அதனுடைய அப்ளிகேஷனையும் பார்க்கலாம். முதல்ல குவாண்டம் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். குவாண்டம் எஃபெக்ட் என்பது நீர் அல்லது காற்று இது மாதிரி பாயக்கூடிய பொருட்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகரும் பொழுது அதன் பாதையின் குறுக்கே வளைந்த சர்ஃபேஸ் கொண்ட ஒரு பொருள் வந்துச்சுன்னா அந்த ஃப்ளூயிடானது நேராக பயணிக்காமல் அந்த சர்ஃபேஸை ஒட்டி பயணிக்கும் தன்மைக்கு குவாண்டம் எஃபெக்ட் என்று பெயர். இதை நாம் சில எடுத்துக்காட்டுகளோட பார்க்கலாம். எரியிற மெழுகுவத்திக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸையும் ஒரு வளைந்த சர்ஃபேஸையும் வைத்து காற்றை ஊதி பார்ப்போம், என்ன நடந்துன்னு பார்க்கலாம். மெழுகுவத்திக்கு முன்னாடி ஃப்ளாட் சர்ஃபேஸை வைத்து காற்றை ஊதும்போது காற்று தடையின் காரணமாக மெழுகுவத்தி அணையல, ஆனால் வளைந்த சர்ஃபேஸை வைத்து காற்றை ஊதும் போது காற்றானது இந்த வளைந்த சர்ஃபேஸை ஒட்டி பயணித்து மெழுகுத்தி அணைச்சிடுது. இதுதான் குவாண்டம் எஃபெக்ட். அடுத்ததான் நாம பெர்னோலி எஃபெக்டை பத்தி பார்க்கலாம். பெர்னோலி எஃபெக்ட் என்பது நீர் காற்று மாதிரியான பொருட்கள் பாயும் போது அதனுடைய ஒட்டுமொத்த ஆற்றல் மாறாமல் சமமா இருக்குன்றதுதான் பெர்னோலி எஃபெக்ட். அதாவது கிடைமட்டமா பாயும் போது வேக ஆற்றல் மற்றும் அழுத்த ஆற்றல் இதனுடைய கூட்டுத்தொகை எங்கேயும் மாறாதுன்றாரு. எங்கெல்லாம் வேகம் அதிகரிக்குதோ அங்க அழுத்தம் குறையணும், அழுத்தம் அதிகரிக்கிற இடத்துல வேகம் குறையணும் சொல்றதுதான் பெர்னோலி எஃபெக்ட். அடுத்ததா பெர்னோலியன் குவாண்டம் எஃபெக்ட் ஃப்ளைட்ல எங்க பயன்படுது பார்க்கலாம். ஃப்ளைட் ரெக்கையுடைய குறுக்கு வெட்டு தோற்றம் தான் இது. இதனுடைய அடிப்பகுதி ஃப்ளாட் ஆகவும் மேற்பகுதி நன்கு வளைந்தும் காணப்படும். இங்க நம்ம பார்ப்பது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அந்த சோதனை மூலமா என்ன நிரூபிச்சாங்கன்னா காற்றானது கீழ்பகுதியோட மேல்பகுதியில அதிவேகமா பயணிக்குது. சோ லோ பிரஷர் கிரியேட் ஆயிடுச்சு, கீழ்பகுதியில வெலாசிட்டி குறைவால ஹை பிரஷர் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த பிரஷர் டிஃபரன்ஸ் காரணமாக இந்த ரெக்கையானது மேல் நோக்கி நகருது. சோ ஃப்ளைட்டும் மேல் நோக்கி எழும்புது. ஃப்ளைட்டின் ரெக்கையை போலவே இந்த பந்தை சுத்தியும் காற்றானது பயணித்து கொண்டிருந்தது. பந்து மையத்தை விட்டு விலகிச்சுன்னா அதுக்கு எதிர்ப்புறமா இருக்க காற்றோட வேகம் அதிகரிக்கும். சோ அங்க லோ பிரஷர் கிரியேட் ஆகிடும். இந்த பக்கத்துல குறைந்த வேகத்துல செல்லக்கூடிய காற்றானது ஹை பிரஷர் காரணமாக பந்தை மறுபடியும் சென்டரை நோக்கி தள்ளிடும். சோ பந்தானது கீழே விழாம மையப்பகுதியில் நிற்கும். இந்த பெர்னோலியன் குவாண்டம் எஃபெக்ட் தான் F1 கார் ரேஸ்களை டிசைன் செய்வதற்கும் ஏசியோட காற்றை ரூம் முழுக்க பரவ செய்யக்கூடிய கிரில்லை டிசைன் செய்வதற்கும் ஜெட் ப்ரொபல்லர் இன்ஜினுடைய பார்ட்ஸ்களை டிசைன் செய்வதற்கும் பயன்படுத்துறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பெர்னோலியன் குவாண்டம் எஃபெக்ட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல போய் பாருங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா எங்களுடைய அறிவியல் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.